சடப்பொருட்களில் ஏற்படும் மாற்றங்கள் உலோகங்களின் தாக்குதிறன் இந்த அலகை கற்பதன் மூலம் நாம் பின்வரும் தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்வோம் உலோகங்களின் தாக்கங்கள் உலோகங்களின் பிற உப்புக்களுடன் தாக்கம் உலோகங்களின் உப்புக்களுடன் தாக்கங்கள் பாடசாலை மாணவர்களினால் மேற்கொள்ளப்படுகின்ற பரிசோதனை அமைப்பொன்று இங்கு காணப்படுகிறது. இப்பரிசோதனையிலே மாணவர்கள் செப்பு சல்பேட்டுடன் நாகத்தை கலக்கிறார்கள். செப்பு சல்பேட்டினுடைய நிறம் இள நீல நிறம் ஆகும். இங்கு ஐதான செப்பு சல்பேட்டு கரைசல் பயன்படுத்தப்படுவதன் காரணமாக அவர்கள் தொகுதியை தொடர்ச்சியாக கலக்க வேண்டி இருக்கிறது. இள நீல நிறம் படிப்படியாக குறைந்து கொண்டு போவதையும் செங்கவில நிறமான வீழ்வடிவு தோன்றுவதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. கரைசல் நிறம் அற்றதாக மாறுகிறது. நிறமற்ற கரைசல் செங்கவில வீழ்படிவு. உலோகங்களின் உப்புக்களுடன் தாக்கங்கள். முதலில் உலோக உப்புகள் என்றால் என்ன என சிந்திப்போம். உலோகங்களின் குளோரைட்டுக்கள், சல்பேட்டுக்கள், நைத்திரேட்டுக்கள், பொசுபேட்டுக்கள் போன்றவை உலோக உப்புகள் ஆகும். இப்போது நாம் நாகத்தின் செப்பு சல்பேட்டுடனான தாக்கத்தை கருதுவோம். நாகம் சக செப்பு சல்பேட்டு விளைவு நாக சல்பேட்டு சக செப்பு சட்டன் சக CuSO4 விளைவு சட்டன் SO4 சக CU நாகம் உலோகமாகும். செப்பு சல்பேட்டு உப்பு கரைசல் ஆகும். இத்தாக்கத்தில் பின்வரும் அவதானங்களை நாம் இனம் காண முடியும். 1. கரைசலின் நீல நிறம் படிப்படியாக குறையும். 2. செங்கபில நிற வீழ்படிவு தோன்றும். நாகத்திற்கும் செப்பு சல்பேட்டிற்கும் இடையான தாக்கம் பற்றி நாம் மேலும் ஆராய்வோம். நாகம் சக செப்பு சல்பேட்டு விளைவு நாக சல்பேட்டு சக செப்பு சட்டன் சக CuSO4 விளைவு சட்டன் SO4 சக CU சட்டனானது SO4ருடன் இணைகிறது. அவ்வாறு இணையும் போது சட்டன் SO4 தோன்றுகிறது. இச்சந்தர்ப்பத்திலே CuSO4ல் காணப்படும் CUவானது இடம்பெயர்க்கப்படுகிறது. இங்கு இடம்பெறுவது ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கமாகும். செப்பு சல்பேட்டை விட நாகம் தாக்குதிறன் கூடியது. எனவே செப்பு சல்பேட்டில் இருந்து செப்பை இடம்பெயர்க்கும். மாறாக செப்பினால் நாகத்தை இடம்பெயர்க்க முடியாது. காரணம் செப்பின் தாக்குதிறன் நாகத்திலும் குறைவாகும். இன்றைய பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்றற்பேறுகளை பெற்றுக்கொண்டோம். மாணவர்களே, இன்று நாம் உலோகங்களின் பிற உப்புகளுடனான தாக்கம் பற்றியும் அதற்கு உதாரணமாக
நாகத்துடன் செப்பு சல்பேட்டின் தாக்கம் பற்றி மேலும் அறிந்து கொண்டோம். மீண்டும் நாம் அடுத்த அலகில் சந்திப்போம். நன்றி.